நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடந்த மே மாதம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது தமிழக மக்களுக்கு பல வகையான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைத்துள்ள திமுக அரசானது அறிவிக்கப்பட்டபடி பல நலத்திட்ட உதவிகளை நிறைவேற்றியும் வருகிறது. அதிலும் கொரோனா பேரிடர் காலத்தில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கொரோனா நிவாரண நிதியாக 4000 மற்றும் 14 வகையான மளிகை பொருட்கள் உள்ளிட்ட சலுகைகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் தற்போது காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. அதாவது, குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் நிதி வழங்கும் திட்டமானது தற்போது துவங்க வாய்ப்பில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது, கொரோனா நோய் தொற்றின் காலத்தில் மாநில அரசுக்கு நிதி சுமை ஏற்பட்டுள்ளதால் இந்த திட்டத்தை காலதாமதமாக தொடங்க அரசு ஆலோசித்து வருவதாக அரசு துறை வட்டாரங்களும் கூறுகிறது. இதற்கிடையில் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருந்தபடி பெட்ரோல் மற்றும் டீசல் விலை குறைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டிருந்த நிலையில் அந்த அறிவிப்பும் தற்போது செயல்படுத்தாத காரணத்தால் தமிழக அரசு மீது பல கேள்விகளும் எழுந்துள்ளது. ஆனால் தமிழக முதலமைச்சரான மு க ஸ்டாலினின் அறிவுறுத்தல்படி குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் நிதி வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்படுவதாகவும் அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் சில தகவல்களும் கசிந்து வருகிறது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.